அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபியூச்சர் சார்ட்டில் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக ஒரு ஃபியூச்சர் சார்ட்டில் கால் வரையில் இந்த சார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆப்ஷன் சார்ட் கால்ஸ் பார்க்க எப்படி இருக்குது, இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இன்றைக்கி டே நவம்பர் 29. இப்போ டைம் வந்து ஒரு 9:20, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கரெக்டாக இந்த டயத்தில் நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயை கம்பேர் பண்ணும்போது ஒரு கேப் டவுன் மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. பட் அங்கேருந்து ஃபுல்லாக ரெக்கவரி, சிங்கிள் கேண்டிலில் மேலே வந்துருச்சு. அடுத்து கண்டினியூஸாக கொஞ்சம் அப்படியே புல்லிஷ் மொமெண்டம். ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் நல்லா மேலே ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது. இமீடியட்டாக நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பை பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 43,362 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்டில் கேண்டிலினுடைய மூமெண்ட் அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், ஒரு சிக்னல் மாதிரி வரும். ஸோ பை சிக்னலுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலராகவும் செல் சிக்னலுக்கு ரெட் கலராக வரும். ஸோ ரெண்டே சிக்னல் தான், ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு பை சிக்னல்ன்றனால க்ரீன் கலரில் போய்கிட்டு இருக்கு. ட்ரெண்டு இந்த பை சிக்னல் இருக்க வரைக்கும் சேமாகவே இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில்லே ஃபிக்ஸடாக ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் வந்துடும், அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். டார்கெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது, ஸ்டாப்லாஸ் லைன் வந்து கீழே வந்துடும், ரெட் கலரில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் டார்கெட்டே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 43,362.90, இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட், 362. மேலே பாருங்கள் 471.30, 109 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 109 பாயிண்ட் மேலே போச்சுன்னா மட்டும்தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியும். இது எப்போ நடக்குது, எப்படி நடக்குதுன்ற விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:15 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 43,469, ஒரு 108 பாயிண்ட், ஒரு 99% டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1% டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து ஒரு 10:30 ஆகுது. நமக்கு அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது, 43,472.80, அதாவது 110 பாயிண்ட் நமக்கு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கால் ஜென்ரேட் ஆன ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே நமக்கு மார்க்கெட் மேலே வந்தாலும் ஃபஸ்ட் டார்கெட்டை இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்பிட்வீனில் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் மூவ் பண்ணிச்சு. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே 43,400, இப்போ நமக்கு 43,470 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட் ஒன்று ரீச் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ நாம் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 43,000 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 282 பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. நமக்கு வந்து ஒரு 340 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.